ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலிருந்து. ஸோ நம்ம துருவம் அகாடமி சார்பாக ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்ற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி தினமும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி டே 17 உண்டான ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் எந்த ஒரு லெசனும் கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் குப்தர்கள் அப்படின்ற லெசன் தான். ஓகேங்களா? ஸோ குப்தர்களை பொறுத்தவரையும் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க, 11th ஸ்டாண்டர்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது ஓவராலாக பார்த்துக்க சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 40 கேள்விகள் வந்து நம்ம இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு உண்டான டெஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 6374836079 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதோட இன்றைக்கு உண்டான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா வீக் 3 போர்ஷன் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வீக் 3-ஐ பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வாரத்துக்கு எந்த ஒரு ஓவரால் டெஸ்ட்டும் கிடையாது. நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் தான் நம்ம ஓவரால் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வாரத்துக்கு எந்த ஒரு ஓவரால் டெஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? வீக் 4 உண்டான போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் போல் நம்ம என்னங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, இந்த 3 வாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ லெசன்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்கன்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து ஓவராலாக முடிச்சிருப்பீங்க. 7th ஸ்டாண்டர்ட் தமிழை பொறுத்தவரையும் முதல் 5 இயல் வந்து முடிச்சிருப்பீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 16 லெசன் கிட்ட முடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த 3 வாரத்தை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாலே இவ்வளோ லெசன்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேலும் அலட்சியமாக இருக்காதீங்க, இனிமே வரக்கூடிய வாரங்களையாவது ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இன்னைக்கு உண்டான டெஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 4 உண்டான போர்ஷன் வந்து நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. துருவம் அகாடமிலிருந்து கார்த்திக்.